அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் குரலின் உலக அரசியல். நான் உங்கள் அமுதன். ரஷ்யாவிடம் வீழ்ந்த உக்ரைனிய வீரர்கள், இதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். உக்ரைனுடைய தெற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற மிக முக்கியமான துறைமுக நகரா இருக்கிற மரியபோல முன்னாடியே ரஷ்ய படைகள் வந்து சுற்றி வளைச்சிருந்தாங்க, தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் மரியபோலில் இருக்கிற அசோஸ்டால் அப்படின்ற ஒரு எஃகு தொழிற்சாலையில் உக்ரைனுடைய வீரர்கள் பதுங்கியிருந்தாங்க. அவங்க கூட சிவிலியன்ஸும் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சிவிலியன்ஸை நோவார் ஜோன் அப்படின்ட்டு ரஷ்யா அறிவித்து அங்கிருந்து வெளியே கொண்டு வர வேலைகளை ரஷ்யா பண்ணாங்க. அங்கிருந்து மீட்கப்பட்ட சிவிலியன்ஸை டான்பாஸ் பகுதிகளுக்கு, டொனாஸ்க் ரீஜனுக்கு, இங்கே எல்லாத்துக்கும் அமுச்சு அங்கிருந்து உக்ரைனுக்கு திருப்பி அனுப்புகிற வேலையையும் ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தான் அங்கே இருக்கிற ஒரு சில சிவிலியன்ஸை உக்ரைனுடைய வீரர்கள் வலுக்கட்டாயமாக பிடிச்சு வச்சுருக்கிறாங்க, வெளியேற மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் அது உறுதிப்படுத்தப்படாத தகவலாகவே இருந்துகிட்டு இருந்தது. தற்பொழுது 265 உக்ரைனிய வீரர்கள் ரஷ்யாவினோட சரணடைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இந்த போரில் பார்க்கப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியை வந்து ரஷ்யா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாலும் அசோவ்ஸ்டீல் பகுதியில் இவங்க எல்லாருமே வந்து தஞ்சம் புகுந்திருந்தாங்க. அவங்களும் ஆயுதத்தோடு இருந்தாங்க. இவங்களுக்கு பல்வேறு உலக நாடுகளுடைய ஆயுத சப்ளை, பல்வேறு உலக நாடுகளில் இருந்து இவங்களுக்கு வந்து பல்வேறு விதமான சப்போர்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனிய அதிபர் செலென்ஸ்கி வந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருந்தார். நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம சண்டையை நடத்தலாம், போரை நடத்தலாம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இவங்க எல்லாருமே வந்து இப்போ சரணடைஞ்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக 51 நபர்கள் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த போரில். அந்த 51 உக்ரைனிய வீரர்களும் ரஷ்ய வீரர்களால் வந்து மீட்டெடுக்கப்பட்டு இப்போ வந்து டான்பாஸ் பகுதியில் இருக்கிற மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. மற்ற வீரர்களும் வந்து இப்போ சரணடைந்த வீரர்களையும் வந்து அவங்க மரியாதையை கொண்டு வந்து அவங்கள வந்து திருப்பி வந்து உக்ரைனுக்கு வந்து இந்த கைதிகள் போரை பொறுத்த அளவுக்கு வந்து போரில் வந்து கைது செய்யப்படுற வீரர்களை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி உக்ரைனுடைய வீரர்களையும் இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற வேலைகளில் இப்போ ரஷ்யா வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. அங்கிருந்து மீட்கப்பட்ட சிவிலியன்ஸ் அவங்க எல்லாருமே வந்து டான்பாஸ் பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவங்களுக்கு வந்து மறுவாழ்வுக்கான எல்லா வசதிகளும் செய்யப்பட்டு அங்கிருந்து அவங்க ரெஃப்ரெஷ் ஆனது பிறகு அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரஷ்யாவுக்கு போனாலும் போகலாம், இல்லை உக்ரைனுக்கு போனாலும் போகலாம் அப்படின்ற அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரஷ்ய வீரர்கள் வந்து சர்வதேச அமைப்புகளாக இருக்கிற ரெட் கிராஸ் மூலமா வந்து அவங்க திருப்பி அனுப்புகிற வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த தெற்கு பகுதி இப்போ ரஷ்யாவினுடைய முழு கட்டுப்பாட்டிலையும் வந்திருக்கு. உக்ரைனிய வீரர்கள் ரஷ்யாவினிடம் சரணடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல் ரஷ்யா வந்து இந்த போரில் பின்வாங்கிட்டாங்க. குறிப்பாக வடக்கு பகுதியில் பின்வாங்கிட்டாங்கன்னு சொல்லப்பட்ட வேலையில் தான் இப்போ ஒரு இராணுவ நடவடிக்கையை ரஷ்யா வந்து மிக தெளிவாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருங்கடல் பகுதியில் இருந்த தங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து ஹை ப்ரெசிஷன் லாங் ரேஞ்ச் சீ பேஸ்ட் மிசைல்ஸை பயன்படுத்தி உக்ரைனுடைய தெற்கு பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான ரயில்வே ஸ்டேஷனை தாக்கியிருக்கிறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ ரீஜனில் ஸ்டார்ஜி பகுதியில் அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்டார்ஜி ரயில்வே ஸ்டேஷனை தான் இப்போ ரஷ்யா தாக்கியிருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ஜி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு டிரான்ஸ்ட் பகுதியாகவும், அதாவது அமெரிக்காவிலிருந்தும் ஐரோப்பியாவிலிருந்தும் கொண்டு வரப்படுற ஆயுதங்களை உக்ரைனுடைய மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்கிற ஒரு டிரான்சிட் பகுதியாகவும், அங்கு வந்து அந்த ஆயுதங்களை சேர்த்து வைக்கிற ஒரு கிடங்கும் இருந்தது. இந்த பகுதிகளை ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவினுடைய மிசைல்ஸ் இப்போ தாக்கி அழிச்சிருக்கிறாங்க. மேலும் இதே வேளையில் வடக்கு பகுதி, அதாவது கார்கிவ் பகுதியில் இருக்கிற இன்னொரு ரயில்வே ஸ்டேஷனையும் ரஷ்யாவினுடைய விமானம் மற்றும் தடைப்படை மிசைல்ஸ் மூலமாக தாக்கி அதையும் அழிச்சிருக்கிறாங்க. அந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்கிவில் இருக்கிற மெர்ஃபா ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த மெர்ஃபா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற இழுவை மின் உற்பத்தி மையத்தை தாக்கி அங்கே இருந்த கிடங்கையும் ரஷ்யா வந்து இப்போ அழிச்சிருக்கிறாங்க. அந்த கிடங்கிலையும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆயுதங்கள் அங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கு கொண்டு செல்கிறதுக்காக பயன்படுற ஒரு டிரான்சிட் பாயிண்டாக தான் அந்த ரயில்வே ஸ்டேஷன் அமைஞ்சிருந்தது. அந்த பகுதியும் இப்போ ரஷ்யா தாக்கியிருக்கிறாங்க. மேலும் ரஷ்யா டான்பாஸ் ரீஜன்லையும் டொனாஸ்க் ரீஜன்லையும் அதுக்கு அருகில் இருந்த உக்ரைனுடைய கமாண்டிங் ஸ்டேஷன்ஸ் ரெண்டை அடித்து தாக்கியிருக்கிறாங்க. அந்த ரெண்டு கமாண்டிங் ஸ்டேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு கனெக்ஷன் பாயிண்ட்டையும் தாக்கியிருக்கிறாங்க. இதன் மூடாக 470 மேற்பட்ட உக்ரைனிய வீரர்கள் அங்கிருந்து பின்வாங்கியிருக்கிறாங்க. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ளேடர் பகுதியில் அமைஞ்சிருக்கு. மேலும் பாக்மூன் பகுதியில் இருக்கிற ஒட்டுமொத்த கமாண்டிங் ஸ்டேஷனும் அழிக்கப்பட்டிருக்கு.
இறுதியா இன்னைக்கு இன்னொரு நடவடிக்கையும் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இன்னைக்கு இன்னொரு ராணுவ நடவடிக்கையிலையும் ரஷ்யா ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த டான்பாஸ்க் மற்றும் டொனஸ்க் ரீஜன்ஸ்க்கு பகுதியில் உக்ரைன் தன்னுடைய பயிற்சி மையங்களை ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த பயிற்சி மையங்கள் ஊடா வந்து அங்கிருந்து வந்து இந்த இந்த பகுதிகளை வந்து தாக்குறதுக்கு வந்து அவங்க தயாராக இருந்தாங்க. அந்த பகுதியையும் தற்பொழுது ரஷ்யா தாக்கியிருக்கிறாங்க. ஸோ வடக்கு கார்கிவ் பகுதியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனையும் தாக்கியிருக்கிறாங்க, தெற்கு பகுதியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனையும் தாக்கியிருக்கிறாங்க, டான்பாஸ்க் ரீஜன் அருகில் இருக்கிற பயிற்சி மையங்களையும் தாக்கியிருக்கிறாங்க, மேலும் உக்ரைனுடைய ரெண்டு கமாண்டிங் ஸ்டேஷன்ஸை தாக்கியிருக்கிறாங்க. ஸோ ரஷ்யா வந்து இந்த போரை மேலும் முன்னெடுத்து போகிறாங்கன்றது இதனூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்த அசோஸ்டால் பகுதியில் இருந்த உக்ரைனுடைய வீரர்களும் தற்பொழுது சரணடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ ரஷ்யா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த போரை வந்து முன்னோக்கி கொண்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் மேற்குலக மீடியாக்களும் உக்ரைனுடைய அதிபருடைய சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யா பின்வாங்கிட்டாங்கன்ட்டு. ஆனால் இப்போ வர்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எல்லாமே ரஷ்யாவினுடைய முன்னோக்கி செல்கிற இந்த போரினுடைய தந்திரம் தான் தெரியுது. வடக்கு பகுதிகளில் முன்னாடி அவங்க அமைதியாக இருந்தாங்க, தற்பொழுது தெற்கு பகுதிகளில் பெரிய அளவில் அவங்களுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு. கெர்ஷானில் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவே மக்கள் திரண்டு இருக்கிறாங்க, ரஷ்யாவுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க, ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்கன்ட்டு ரஷ்யாவுக்கு எதிராக வந்து செய்திகளை வந்து உக்ரைன் சொன்னாலும், ஆனால் உக்ரைனுடைய கெர்சான் பகுதியில் இருக்கிற மக்களும் ரஷ்யாவுக்கு ஆதரவாக திரும்புகின்ற சூழலும் தற்பொழுது இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலுடன். ரஷ்ய உக்ரைன் போரில் நடைபெறுகின்ற சுவாரஸ்யமான உலக அரசியலை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்போம்.